ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என சொல்லப்படும் மதுரை மாநகரில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பதிகள் காதலிக்கும் போது இரண்டு குடும்பத்தாரும் எதிர்த்த காரணத்தினால ஒரு வாடகை வீட்டுக்கு போய் அதற்கடுத்து அந்த வீட்டிலிருந்து நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கலாங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என சொல்லப்படும் மதுரையில் மாட்டுத்தாவணி அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது வைரவன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2023 காலகட்டம் இந்த வைரவன் மற்றும் அவருடைய காதலிக்கு நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2022 காலகட்டத்தில் இந்த வைரவன் அப்படிங்கிறவர் மாட்டுத்தாவணியில் அவங்களுடைய அப்பாவோடு வாழ்ந்துட்டு இவருக்கு அம்மா கிடையாதுங்க. இருந்தாலும் நல்லா படிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால ஐடி நிறுவனத்தில் தான் இந்த வைரவன் வேலைக்கு சேர்ந்துருக்காருங்க. அந்த டைமில் இந்த வைரவன் அப்படிங்கிற ஒரு சகானா அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணும் மதுரையை சேர்ந்த பெண் தாங்க. ஆனால் அந்த பெண்ணும் வந்து ஐடி நிறுவனத்தில் இருந்தாலும் கூட கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணி அங்கேயே தங்கி வேலை செஞ்சுட்ருக்காங்க. அடிக்கடி லீவ் டேஸில் வந்தாங்க அப்படின்னா தன்னுடைய காதலை வெளிப்படுத்திக்குவது வைரவன் மற்றும் சகானாவனுடைய வேலையாக இருந்திருக்குங்க. இப்படி இருக்கும்போது 2023 காலகட்டம் இவங்களுடைய இருவருடைய காதலும் இரண்டு குடும்பத்தாருக்கும் தெரிய ஆரம்பிக்குதுங்க. அதே சமயத்தில் சகானாவினுடைய வீட்டில் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வைரவன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தன்னுடைய அப்பா கிட்ட தன்னுடைய காதலை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அப்போது அதையெல்லாம் கேட்ட அப்பா சொந்த பந்தங்களை நினச்சி காதலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டாருங்க. அதே நேரத்தில் சகானாவினுடைய குடும்பத்திலும் காதலுக்கு எதிர்ப்புங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தன்னுடைய அப்பா கிட்ட கோச்சிட்டு இந்த வைரவன் என்ன பண்ணுறாருன்னா மாட்டுத்தாவணியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுங்க, சிட்டிக்குள்ளேயே தான், அங்கே ஏதோ ஒரு ஏரியாவில் போய் தனியாக கோவிச்சுட்டு போய் வீடு எடுக்கிற மாதிரி தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு கூடிய காரணத்தால் வருமானம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால் வீட்டில் கோவிச்சுட்டு போய் தனியாக வீடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாருங்க. அந்த டைமில் இவருக்கு உதவி செய்வது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நண்பர்னுடைய அம்மாங்க. அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தினா ஒரு வீடை பார்த்து இந்த வைரவனுக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க. அந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஏற்கனவே இருந்த மாட்டுத்தாவணியிலிருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு போயிடலாங்க, வாடகை வீட்டுக்கு. அந்த வீட்டில் கீழ் ஃப்ளோரில் வீட்டினுடைய சொந்தக்காரங்க பொருட்கள் நிறைய போட்டிருக்காங்க. மேல் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடு தான் இவங்களுக்கு வாடகைக்காக வந்திருக்குங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டை போய் பார்த்த உடனே இந்த வைரவனுக்கு பிடிச்சி போயிருதுங்க. அதற்கடுத்து கிட்டத்தட்ட 10 நாட்கள்லேயே சகானாவினுடைய வீட்லையும் மாப்பிள்ளை பார்த்த காரணத்தினால கோவிச்சுக்கிட்டு வைரவன் தனியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கேயே வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவங்க இருவருமே லிவிங்கில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் பண்ணாமையே. அப்போது அந்த நண்பர்னுடைய அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருவருக்கும் ஆதரவாக இருந்திருக்காங்க. அந்த நண்பர்னுடைய அம்மாவினுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க வாடகைக்காக கூடிய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு தெருக்கள் தெரிஞ்சாங்க அவங்களுடைய வீடு இருக்குது. 2022 காலகட்டத்தில் இந்த பெருந்தொற்று வந்த காரணத்தினால கோயம்புத்தூரில் வேலை செஞ்ச அந்த சகானாவினுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வீட்டிலிருந்தே வேலை செய்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துட்டாங்க. வீட்டிலிருந்துட்டே நைட்டு வந்து வேலை செய்யலாங்க. ஆனால் இந்த வைரவன் அப்படிங்கிறவர் டெய்லியுமே அந்த வாடகை வீட்டிலிருந்து மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவாருங்க. இவருடைய டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மாலை 6 மணிக்கு கிளம்பினார் அப்படின்னா நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சிருங்க. அதற்கடுத்து அங்கிருந்து அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த வாடகை வீட்டுக்கு வருவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது எல்லாமே தெரிஞ்ச ஏரியா அப்படிங்கிற காரணத்தினால நல்லா தாங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்த காரணத்தினால இரண்டு குடும்பத்தாரும் தொந்தரவு பண்ணலீங்க, போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காதலை எதிர்த்திருந்தாலும் கூட அவங்கள தொந்தரவு பண்ணாமல் விட்டாங்க, வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதற்கடுத்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாத காலகட்டம் கழித்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. அக்கம் பக்கத்தினர் முதற்கொண்டு அந்த நண்பர்னுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்கம்மா, அதனால் நீங்கள் எப்படியும் கல்யாணம் தானே பண்ண போகிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சு வருதுங்க. இந்த பேச்சு வந்த பின்பு தான் அவங்களுக்கு பிரச்சனையே வர ஆரம்பிச்சுங்க. அந்த வாடகை வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 நாள் ஒரு மாத காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்குங்க, வீட்டில் தூக்கம் வராமல் இருக்கிறது இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. புதிய வீடு அப்படிங்கிற காரணத்தால் அப்படி தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கையை நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கல்யாண பேச்சு ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தா இவங்களுக்கு பிரச்சனையே வர ஆரம்பிச்சுங்க. எல்லா வீடியோக்களையும் சொல்கிற மாதிரி இவங்களுடைய குடும்பத்திலையும் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுங்க. என்ன நடச்சுன்னு சொல்லி பார்த்தா, இந்த கல்யாண பேச்சு ஆரம்பித்து இருவருமே சம்மதிச்சிட்டாங்க. இருவரும் சம்மதித்த காரணத்தினால ஃப்ரெண்டனுடைய அம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண நாள் தேதி பார்த்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பேசிட்டு கிளம்பிட்டாங்க. அன்றைய நாள் மாலை ஷிஃப்ட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரவன் பைக் எடுத்துட்டு நேரம் மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆஃபீஸுக்கு போறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சகானா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நைட்டு தான் வேலை செய்வாங்க. லேப்டாப்லாம் எடுத்து வச்சு அந்த வீட்டிலேயே ஒர்க் பண்ணுவதற்கு வேலை என்ன சொல்லுவீங்க, ஒர்க்கிங் ஹோம் யா, ஒர்க்கிங் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அன்றைய நாள் ஷிஃப்டெல்லாம் முடிச்சுட்டு இந்த வைரவன் அப்படிங்கிறாரு வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்கிறாருங்க. பைக் எடுக்கும்போது இவங்களோட ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபருங்க, அவருக்கு அண்ணா அப்படின்னே சொல்லலாங்க இந்த வைரவனுக்கு, அருண் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அவருடைய பைக் வந்து ஆஃபீஸில் பஞ்சர் ஆகிருக்குறதுங்க. அந்த டைமில் வைரவன் கிட்ட உதவி கேட்குறாருங்க, பைக் பஞ்சர் ஆயிடுச்சுரா, என்ன போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வண்டியில் ஏறிட்டு ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த அருண் அப்படிங்கிறவர் அந்த பைக்கில் ஏறுறவருடைய வீடு இவங்களுடைய இருக்கக்கூடிய வாடகை வீட்டை தாண்டி மறுபடியும் 1 கிலோமீட்டர் தூரம் போகணுங்க. அங்கிருந்து போய் விட்டுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாடகை வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்துட்டு இருக்காருங்க. வரும் வழியில் இடையில ஒரு சுடுகாடு இருக்குங்க. ஆனால் ஏற்கனவே இவர் மதுரைக்காரர் அப்படிங்கிற காரணத்தினால அந்த சுடுகாடெல்லாம் தெரியுங்க. அதனால் அதை பெரிதுபடுத்தாமல் அந்த சுடுகாட்டு வழியாக வண்டியில் வந்துட்டு இருக்காருங்க அருணை இறக்கி விட்டுட்டு. வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவருக்கு ஒரு பெரிய பயங்கரம்ங்க. என்ன நடச்சப்படி சொல்லி பார்த்தா வண்டியினுடைய ஹெட்லைட் வெளிச்சத்தில் அந்த சுடுகாடு இருக்கக்கூடிய எழுத்தாப்படி ஒரு பெரிய புதரமாக இருக்குங்க. அந்த புதர் சைடு ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கருகரு நிற்கிற மாதிரி வண்டி வெளிச்சத்தில் பார்க்குறாருங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே அப்போதும் இந்த வைரவன் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய யாராவது ரெஸ்ட் ரூம் போவதற்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போது தான் பைக்கில் நெருங்கி வர வரதாங்க தெரியுது அங்கே நிற்கிறது உண்மையிலே ஒரு பெண்மணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல உயரமாக கருகரு கருகரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிழல் மாதிரி உருவ தோற்றத்தில் சுடுகாட்டை பார்த்தே ஆப்போசிட் இருக்கக்கூடிய புதர் சைடு நிற்குதுங்க. இதை பார்த்த உடனே வைரவனுக்கு கொலையே நடுக்கி போச்சுங்க. அந்த இடத்துலயே வண்டியை நிறுத்திட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நம்ம நினைச்சது தவறு, இந்நேரத்துக்கு சுடுகாட்டு பக்கத்தில் யாரும் பெண்மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு போவதற்காக வரமாட்டாங்க, ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வண்டி ஆக்சலேட்டர் முறுக்கிட்டு அந்த ஒரு வழிப்பாதை தாங்க இருக்குது அதை கிராஸ் பண்ணி தாங்க வந்தாகணும். வண்டியை ரொம்ப ஸ்பீடாக முறுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வேகத்தில் வர்றாருங்க அந்த உருவம் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அருண் அங்கே இறக்கி விட்டுட்டு வரும்போதுலேருந்தே தன்னுடைய மனைவி கிட்ட ஹெட்செட்டை போட்டு பேசிகிட்டே தாங்க வந்துட்டுருக்காரு. அந்த உருவத்தை பார்த்ததை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டாருங்க, ஏதோ ஒன்று நிற்கிது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வண்டியை வேகமாக முறுக்கிட்டே வர்றாருங்க. அவங்களுடைய மனைவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கீழே கீழே போட்டுறாதீங்க பயப்படாமல் வந்துருங்க, ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காங்க ஃபோனில். அதற்கடுத்து ஒரு வழியாக அடித்து பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வண்டியை வீட்டில் கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு மேலே போய் பார்க்கும்போது இவங்களுடைய மனைவியும் பேய் அரைச்ச மாதிரி நின்றுருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க வாடகைக்காக இருக்கக்கூடிய வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய வீடுன்னு சொன்னோம் இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய வீட்டை தாண்டி வராண்டா மாதிரி கொஞ்சம் பால்கனி மாதிரி இடம் இருக்குங்க. அந்த பால்கனி சைடு பேய் அரைச்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க இந்த சகானா அப்படிங்கிற பெண்மணி. இவரும் ஏற்கனவே பயந்தடிச்சு தானே வர்றாரு. வந்த உடனே தன்னுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும் போது அந்த பெண்மணி எதுவுமே பதிலளிக்காம பேய் அரைஞ்ச மாதிரி வெறுத்து விறுவிறுத்து போய் நின்றுருக்காங்க. அதற்கடுத்து இவளும் ஏதோ பயந்துருக்காளே, நம்ம ஃபோனில் பேசின காரணத்தினால பயந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஒரு 10 நிமிடம் கழித்து ரிலாக்ஸ் ஆகி என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்போது அவங்களுடைய மனைவி சொன்ன விஷயத்தை கேட்டு இந்த வைரவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சுடுகாட்டுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த புதர் மாதிரி நேரத்தில் ஒரு உருவத்தை பார்த்தார் இல்லையா, அதே மாதிரி உருவம் இவங்களுடைய மனைவியும் பார்த்துருக்காங்க. இவங்களுடைய மனைவி எங்கிருந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பால்கனி இருக்கு இல்லையா, அந்த பால்கனி சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கெல்லாம் எப்போதும் வந்துருவார்ல கணவர், அதனால் சரி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அந்த ரோட்டையே பார்த்துட்ருக்காங்க. அப்படி தன்னுடைய கணவருடைய வருகைக்காக காத்திருந்த அந்த சகானா அப்படிங்கிற பெண்மணி இவங்களுடைய வீட்டை தாண்டி ஒரு 2-3 வீடு தள்ளிங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெருவிளக்கு வெளிச்சம் கிடையாதுங்க. அங்கே வந்து ஒரு வயதான பெண்மணி இருக்கக்கூடிய வீடு இருக்குங்க. முருங்கை மரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பெரிய முருங்கை மரம் இருக்குது. ரோட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த முருங்கை மரத்தையே யதார்த்தமாக இந்த சகானா பார்த்துருக்காங்க. அந்த டைமில் இந்த வைரவன் பார்த்த மாதிரியே கருகருன்னு ஒரு பெண்மணி மாதிரி உருவம் அங்கிருந்து நின்றுட்டு அந்த ரோட்டையே யாரோ வரதை எதிர்பார்த்து காத்துருக்க மாதிரி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த பெண்மணி பார்த்துறாங்க மாடியில் இருந்துக்கிட்டு. இதை பார்த்த உடனே இந்த பெண்மணியும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, யாரோ அந்த ஏரியாக்காரங்க தான் நிற்கிறாங்க உத்து பார்த்திருக்காங்க. அப்போது சகானா பார்க்கறத அந்த உருவம் பார்த்துருச்சாட்டு இருக்குங்க. அந்த முருங்கை மரத்துலேருந்து வேகமாக
இந்த பெண்மணி இருக்கக்கூடிய வீட்டை நோக்கி சல்லுன்னு வந்திருக்குங்க. அது வர்ற வேகத்தை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போய் உட்காந்துட்டாங்க இந்த பெண். அதற்கடுத்து அரை மணி நேரம் கழிச்சுதான் இவர் ஃபோனில் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னார் இல்லையா, ஏற்கனவே நம்ம பார்த்தா சொன்னால் அவர் பயந்துருவார் வண்டியில் வர வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டான். அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்கனி செடி நின்று பார்க்கும்போது அந்த உருவத்தை காணாங்க. இவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சகானா சொல்லிட்டாங்க. இருவரும் பார்த்தது ஒரே ஒரு உருவம் தாங்க. அது ஒரு ஆன்மா மாதிரி தெரியலீங்க, ஒரு துர்தேவதை மாதிரி எச்சினிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உருவத்தோட்டத்தில் தான் அப்படியே கருகருன்னு முடியெல்லாம் அப்படி நீண்டு நெனிஞ்சுக்கிட்டே நிற்கிற மாதிரி பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும். வைரவன் சொல்கிறதும் சகானா சொல்கிறதும் ஒத்து போகுதுங்க உருவ தோட்டத்தை எல்லாம் வச்சு. அதற்கடுத்து அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு பூஜை கும்பிட்டுக்கூடிய சாமியை எல்லாம் கும்பிட்டு ரெண்டு பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்து மறுபடியும் இரண்டு நாட்களில் இந்த வைரவனுக்கு பர்த்டே வந்திருக்குங்க. அதனால் பிறந்தநாள் காலையில் ஒய்ஃபோடு செலிப்ரேட் பண்ணிவிட்டு சாயந்தரம் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருக்காருங்க. ஆஃபீஸ்க்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய கொலீக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாமே சக ஊழியர் எல்லாமே கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. செலிப்ரேட் பண்ணிவிட்டு 2:30 ஷிஃப்ட் முடிச்ச காரணத்தினால பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பருங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆஃபீஸில் ரொம்ப உற்ற நண்பன் வைரவனுக்கு பாலா தாங்க. அப்போது எனக்கு ஏதாவது ட்ரீட் வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க. இந்நேரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மாட்டுத்தாவணி சந்தை இருக்கு இல்லையா, அந்த சந்தையில் 24 மணி நேரம் சாப்பாடு இருக்குங்க சந்தையில் வந்து ஊழியர் இருக்கக்கூடிய காரணத்தினால. சரி அங்கே போகலான் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவை கூப்பிட்டு நேராக அந்த சந்தைக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே அங்கே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குங்க. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் போயிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சிக்கன் ரைஸ் அப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நம்மளுக்கு ஒய்ஃப் வேறு வேலை செஞ்சுருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் இப்படி ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் இருக்கோம் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வரும்போது ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாங்க சகானா. சரி அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சிக்கன் ரைஸை பார்சல் பண்ணிவிட்டு வண்டி டேங்கில் வச்சுக்கிட்டு பாலா மற்றும் வைரவன் ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பாலாவனுடைய வீடும் இவங்க வாடகைக்காக இருக்கக்கூடிய வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியேங்க, போகிற வழியில் தாங்க இருக்குது, இறக்கி விடுறதுக்காக அவரும் ஏறிக்கிட்டாரு. அந்த டைமில் போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக எங்கெங்கெல்லாம் முச்சந்தி வருதோ வண்டி போயிட்டு இருக்கும்போது கிளை ரோடுகள் வரும் இல்லையா, அந்த மாதிரி முச்சந்தி வரக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பூ வாடகை அடிச்சிருக்குங்க இந்த வைரவனுக்கு. அந்த டைமில் சரி தன்னுடைய நண்பன்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு அந்த முச்சந்தியை மீட் பண்ணும்போதெல்லாம் அந்த பூ வாடகை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. கடைசியாக ஒரு பர்டிகுலர் இடத்துல போகும்போது பிணத்தை எடுத்துகிட்டு போகும்போது சட்டி உடைப்பாங்களே எடுகாடு சைடு, அந்த மாதிரி சட்டி உடஞ்சிருக்கக்கூடிய ஒரு முச்சந்தி பக்கத்தில் போய் வண்டி போயிட்டுருக்குங்க. அப்போது பின்னாடி உட்காந்துருந்த பாலா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா மாப்பிள்ளை வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. உடனே வண்டியை இந்த வைரவனும் நிறுத்திடுறாருங்க. நிறுத்தின உடனே வண்டியை விட்டு கீழே இறங்கி மாப்பிள்ளை உனக்கு ஏதாவது பூவாலை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் கேட்குறாருங்க. அங்கிருந்தே இந்த வைரவனுக்கு அடிச்சிட்ருக்கு, சொல்லக்கூடாது பயந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு மட்டும் இல்லைங்க, கூட வந்த பாலாவுக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பூவாடை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. பூவாடை எப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இளவு வீட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா பிணத்து மேலே ஒரு மாலை போட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும், நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் தெரியும், அது ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்கும். அந்த வாடகை தாங்க அடிச்சிருக்கு. இது ரெண்டு பேத்துக்கும் அடித்த காரணத்தினால உடனே வைரவனும் ஆமாம் மாப்பிள்ளை அடிச்சிச்சு இங்கே ரொம்ப அதிகமாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலா சொல்கிறாருங்க. அப்போது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இங்கிருந்து வண்டி எடுத்து பிடிச்சி சொன்ன உடனே அந்த உடஞ்சு போன சட்டியெல்லாம் பார்த்துட்டு வண்டியை கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு இந்த பாலா என்ன சொல்கிறாருன்னா வண்டியில் இருக்கக்கூடிய சிக்கன் ரைஸை வந்து தூக்கி போடும் மாப்பிள்ள, அது வேண்டாம் தங்கச்சி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலா சொல்கிறாருங்க. உடனே இவருக்கும் புரிஞ்சிச்சுங்க, ஏன்னா அந்த மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சந்தையிலிருந்தே தொடர்ந்து வந்து முச்சந்தி முச்சந்தியாக அந்த ஒவ்வொரு இடத்துலையும் பூவாடை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, ஒருவேளை இந்த சிக்கன் ரைஸ்க்காக வாடகைக்காக கூட இந்த துர் ஆவிகள் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. உடனே பாலாவை அந்த பர்டிகுலர் இடத்துல இறக்கி விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு பெரிய சாக்கடை மாதிரி இருக்குங்க, அந்த சாக்கடை சைடு சிக்கன் ரைஸை தூக்கி போட்டுறாருங்க இந்த வைரவன் அப்படிங்கிறது. தூக்கி போட்டு நேராக வீட்டுக்கு போய் சேர்த்துட்டாருங்க. வீட்டுக்கு போன உடனே சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு காதலி கேட்டிருக்காங்க. அப்போது ஐயோ மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருங்க, சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து ரெண்டு பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைய நாள் தூங்கின காலநாளிலிருந்தே எப்போதும் போல அந்த வீட்டுக்குள்ளே நார்மலாகவே இல்லைங்க, தூங்காமல் பிறந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் தூங்கவே முடியல, ஏதோ வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்குற மாதிரியும் முணுமுணுக்கிற மாதிரியும் வீட்டை சுற்றி யாரும் நடமாடுற மாதிரியும் சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க. ஆனால் இதையெல்லாம் பெரிதப்படுத்தாமல் ஒரு மாத காலகட்டம் நல்லா தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு தூங்கிட்டாங்க இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் ரெண்டு பேத்துக்குமே லீவிங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற காரணத்தினால. அப்போது அந்த ஃப்ரெண்டினுடைய அம்மா இருக்காங்கன்னு சொன்ன அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்யாண தேதியெல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டாங்களாட்டிருக்குங்க. கல்யாண தேதி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வரப்போகிறது இல்லை இல்லையா, அதனால் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்து ஒரு 4 நாள்லேயே கல்யாணம்ங்க. அதனால் அந்த தேதிக்கெல்லாம் சொல்லி அதற்கான ஏற்பாடுகள் பண்ணலாம், நீங்கள் லீவ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. வைரவனும் அக்செப்ட் பண்ணிடுறாரு. கரெக்டாக அந்த கல்யாணம் பேச்சு ஆரம்பித்த காலத்துலேருந்தே இவங்க ரெண்டு பேருனால தூங்கவே முடியலைங்க. கல்யாணத்துக்கு முந்தைய நாள் அந்த ஃப்ரெண்டினுடைய அம்மா வந்துட்டு ரெண்டு பேத்துக்கும் கண்ணெல்லாம் கருவளையும் கட்டின மாதிரி ஆயிடுச்சுங்க, தூக்கம் இல்லாமல் இருந்தால் அப்படி தான் ஆகும். அதுக்கடுத்து ஏமா தூங்குறதே இல்லையா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, கல்யாணம் தண்ணிக்காவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கல்யாணங்க. அதனால் முந்தைய நாள் இரவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டினுடைய அம்மா இந்த சகானாவை அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. ஏன்னா ரெண்டு சைடுலேருந்தும் பெற்றோர்கள் வரல இல்லையா, சரி கொஞ்சமாவது சாங்கி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கல்யாணம் அப்படிங்கிற காரணத்தினாலே இந்த பெண்ணை கூப்பிட்டு போயிடுறாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா
பொண்ணு வீட்டிலிருந்து கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, கல்யாணத்துக்காக கொலீக்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போது எல்லாருமே நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு காலையில் வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்போது ஹரிகரன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பாவோட இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க, அவரும் வந்திருக்காரு. அந்த பையனும் இந்த வைரவன் மட்டும்தாங்க இருந்திருக்காங்க. அப்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்பிட்டு அந்த வீட்டினுடைய கீழ் ஃப்ளோரில் அந்த கேட்டு பக்கத்தில் நின்று பேசிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 12 மணி தோராயமாக இருக்கும். அந்த டைமில் யதார்த்தமாக ஹரிகரன்கிட்ட பேசிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரவன் அப்படிங்கிறவரு மேலே பார்த்துருக்காருங்க. மேலே பார்க்கும்போது இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சுடுகாட்டு சைடு முதல் முறையாக ஒரு உருவத்தை பார்த்தார்ல, அதே உருவம் டெரஸ்லேருந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத அப்படியே நின்று பார்த்துருக்க மாதிரி இவருடைய உணர்வுங்க. அதை பார்த்த உடனே பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குவிஞ்சிட்டாருங்க ஹரிகரன் கூட சொல்லு. அப்போது ஹரிகரன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கிறப்ப மேலே திரும்பி பார்க்காமையே பதில் சொல்லாமல் வைரவன் வந்து கீழே குனிஞ்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி பயத்தில் நின்று போயிட்டே இருக்காருங்க. அந்த டைமில் ஹரிகரன் வந்து புரிஞ்சுக்கிட்டாருங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி என்ன பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேலே பார்க்காமையே கையை வந்து பார்த்தீங்கன்னா டெரஸை நோக்கி கையை காமிக்கிறாருங்க. அந்த டைமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்கும்போது ஹரிகரனுக்கு எதுவுமே தெரியலிங்க. அந்த டைமில் ஒன்றுமே இல்லையாடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லடா அங்கே மேலே பாரு ஒன்று நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்களை தவிர அந்த மேல் வீட்டில் எந்த பெண்ணும் கிடையாதுங்க. ஆனால் இவர் பார்த்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மாதிரியே பார்த்தார் இல்லையா, நிழல் மாதிரி இவரை எட்டி பார்த்துற மாதிரி பார்த்துருக்குங்க. அதற்கு அடுத்த நோடிய ஹரிகரன் வாடா என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு மேலே போய் பார்க்குறாங்க. மேலே போய் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, பால்கனி சைடும் எதுவும் இல்லை, அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் எதுவுமே இல்லை. அப்போது ஒன்றும் இல்லடா ஏதோ பிரம்மையாக இருக்கும், ஏதாவது இமேஜினேஷனாக இருக்கும், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் போட்டு உள்ளே தூங்குறாங்க இவங்க ரெண்டு பேரும், ஹரிகரன் மற்றும் வைரவன். ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் தூரம் தூங்கிட்டு ஹரிகரனுக்கு உள்ளே தூக்கமே வரலிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்பிள்ஸாக இருக்கக்கூடிய வைரவன் மற்றும் சகானாவே அங்கே தூங்காமல் தான் இருந்தாங்க. அந்த காரணத்தினால ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு டே நம்ம வெளியே பாய் போட்டு படுக்கலாம், உள்ளே தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதற்கடுத்து சரி அப்படி சொல்லிட்டு பாயை கொண்டு வந்து வெளியே வரண்டாவில் போட்டு அந்த பால்கனி மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் போட்டுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டாருங்க ஹரிகரன். கிட்டத்தட்ட நடுநிசை நேரமே எந்த டைம் அப்படின்னு தெரியல, ஒரு ஒரு மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே இருக்குங்க. அந்த டைம் திடீர்னு வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ சாம்பராணி வாசம் பயங்கரமாக அடிக்குதுங்க இந்த வைரவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஆணோ பெண்ணோ உட்காந்துக்கிட்டு மந்திரங்கள் ஓதுவாங்க இல்லையா, இந்த கணபதி ஓமம்லாம் பண்ணுற மாதிரி சாமிக்கு மந்திரம் ஓதுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு புரியாத பாசையில் ஏதோ மந்திரங்கள் ஓதுற மாதிரி நல்லாவே கேட்குதுங்க. அப்போது வைரவன் எந்திரிச்சு உட்காந்து கேட்குறாருங்க, நல்ல சாம்பிராணி வாடையும் உள்ளே வந்து அந்த மந்திரங்கள் ஓடுறதும் நல்லாவே கேட்குதுங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பாய் போட்டு படுக்கும்போது வீட்டினுடைய மெயின் டோர் கதவை சாத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தர் மந்திரங்கள் ஓத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பயத்தில் போர்வை இழுத்து போத்தி தூங்கிட்டாருங்க. தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லவே இல்லை. காலையில் இவங்களுக்கு கல்யாணங்க. கல்யாணம் எல்லாம் நண்பனுடைய அம்மாவனுடைய உதவியோடு பக்கத்தில் கூடிய ஒரு கோயிலில் கூட்டு போய் சிம்பிளாக பண்ணி முடிச்சு அந்த நண்பனுடைய அம்மா வீட்டில் தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்காங்க கப்பிள்ஸா. அதற்கடுத்து அடுத்த நாள்லேருந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்காதுன்னு வருவாங்க இல்லையா கல்யாணத்தை இன்னைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் மறுபடியும் வைரவனும் சரிங்க சகானாவும் சரி வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் போட்டு தான் இருந்திருக்காங்க. நைட்டில் கூட வீட்டில் வேலை செஞ்சாலும் கூட சகானா வந்து 3 நாளைக்கு லீவ் சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து 3 நாள் கழிச்சு ஒரே இடத்துல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரவன் மற்றும் சகானாவை ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 4-5 பசங்க, இந்த ஹரிகரன் அப்புறம் இன்னும் 2 பசங்க, மொத்தம் 5 பேர்னு வச்சுங்களேன், 3 ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் இந்த வைரவன் இந்த சகானா, 3 பேர்த்தையும் கூப்பிட்டு கல்லழகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கல்லழகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நீரோடை இருக்காமங்க. அந்த நீரோடைய நிறைய யூடியூபர்கள் கூட இப்போ கூட போட்டுட்ருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விரும்பல, அடுத்த சேனலில் சொல்லக்கூடாது இல்லையா, சொல்ல விரும்பல. அது நீரோடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய ஆறு மாதிரி தான் இருக்கும். அந்த ஆறு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்குங்க, ஆழம் அவ்வளவு இருக்கும். அந்த இடத்துக்கு போன உடனே இந்த 5 பேரில் ஹரிகரனுக்கு மட்டும்தாங்க நீச்சல் தெரியும், மற்ற யாருக்குமே நீச்சல் தெரியாதுங்க. இந்த வைரவன் உட்பட, சகானா உட்பட, மற்ற 2 நண்பர்கள் உட்பட. அப்போது இந்த ஹரிகரன்கிட்ட வைரவன் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளோ ஆழம் இருக்குன்னு போய் செக் பண்ண மாப்பிள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் நீச்சல் தெரிஞ்ச இந்த ஹரிகரன் என்ன பண்ணுறாருனா இறங்கி கிட்டத்தட்ட அந்த நீரோடையினுடைய பாதி தூரத்துக்கு போயிட்டாருங்க. பாதி தூரம் போகும்போது ஹரிகரனுடைய நெஞ்சுக்கு தாங்க தண்ணி இருந்திருக்கு. ஆனால் இது நிற்கிறது ஒரு பாறைக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த டைம்ல அந்த ஆத்துக்கு மேல ஒரு சின்ன பாலமா இருக்குங்க. சரி அவ்வளவுதான் ஆழம் இருக்கு, அதனால மூழ்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வைரவன் என்ன பண்றாருனா இன்னொரு நண்பர் பின்னாடி நின்றுக்காருங்க, வேகமா உள்ள தள்ளி விட்டாருங்க. ஏன்னா ஆழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகரன் சொன்ன காரணத்தினால நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும் போது அங்க தெரியுது கிட்டத்தட்ட 2 ஆள் ஆழம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுகி முழுகி எந்திரிக்கிறாருங்க இந்த வைரவன் அப்படிங்கிறவரு. கரையில் உட்காந்து பார்த்து இந்த சகானாவுக்கு என்ன பண்ணுறனே தெரியுங்க, அந்த பொண்ணுக்கும் நீச்சல் தெரியாது. கத்து கத்துங்க கத்துதுங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே நீச்சல் தெரியாதுங்க, ஹரிகரனுக்கு மட்டும்தான் நீச்சல் தெரியும். அந்த டைமில் மாப்பிள்ளை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லவே நீரோடைய வேகத்தில் வந்து இழுத்துட்டு ஒரு மதகு மாதிரி இருக்குங்க. அந்த மதகு பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரவனை இழுத்துட்டு போயிடுச்சுங்க அந்த தண்ணி. அந்த மதகுல ஏற்கனவே நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்படி
குளிக்க வரவங்க எக்கச்சக்கமான பேர். அந்த டைம்லேயே வைரமனுக்கு புரிஞ்சிச்சுங்க, நம்முடைய வாழ்நாளில் இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணமாகி மூணு நாள் கூட ஆகலையே, அவருடைய வாழ்க்கையை நம்ம கெடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. உடனே இந்த வைரவனுக்கு ஒரு சாமியினுடைய ஞாபகம் வருதுங்க. பெரும்பாலும் மதுரையில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கூட பாண்டி முனியை நினைக்காதவங்க ஆளே இருக்க மாட்டாங்க. தன்னை ஏரியாம பாண்டி முனீஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டாருங்க இந்த வைரவன் அப்படிங்கிறவர். அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதகுலேருந்து கீழே விழுந்தார் அப்படின்னா அவ்வளோதான், ஆளை காப்பாற்ற முடியாது. அந்த மதகு சைடில் ஒரு கம்பி மாதிரி இருக்காது, இழுத்து பிடிச்சிட்டாரு. அடுத்த நொடியே பாண்டி முனி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுனா அடுத்த செகண்டே ஹரிகரன் வந்து உள்ளே குதிச்சு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள வைரவன் பக்கத்தில் போய் நின்றுட்டாருங்க. நின்றுட்டு சத்தம் போடுறாருங்க, வைரவா பயப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இவரை வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து நண்பர் தான் தள்ளிவிட்டாரு, பேண்ட்டோட தான் குதிச்சிருக்காரு, பெல்ட்டோட அந்த பெல்ட்டை இழுத்து பிடிச்சிட்டாருங்க. எக்காரணத்தை கொண்டும் நீ என்ன வந்து பிடிக்க ட்ரை பண்ணிடாதே, நான் உன்னை எப்படியும் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகரன் சொல்கிறாருங்க. அப்போது சரி நண்பன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிக்காமல் விட்டாருங்க. பெல்ட்டோடு இழுத்து பிடிச்சி ஹரிகரன் அப்படியே கஷ்டப்பட்டு, அவருக்கு ஒருத்தருக்கு தான் நீச்சல் தெரியும், கரையோரத்துக்கு வந்து தூக்கி வீசிட்டாருங்க. தூக்கி வீசின உடனே நார்மலாக ஹரிகரன் அப்படி வீசினாலும் நான் போய் விழுகவே மாட்டாருங்க. ஆனால் பாண்டிமுனியை வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகரன் உடம்படியே இறங்கிச்சாட்டுருங்க. இவருக்கு அப்படி தான் ஃபீல் ஆயிருக்கு, கரையிலிருந்து ஒரு மூணு அடி நாலு அடி தூக்கி வீசி அங்கே வந்து விழுந்துட்டாருங்க. அதற்கடுத்து வேக வேகமாக ஓடி வந்து சகானா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரவனை தூக்குறாங்க. தூக்கி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டாருங்க, ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாரு. அதற்கடுத்து ஹரிகரன் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம பிடிச்சமாக இருந்துட்டு அதற்கு பின்பு தான் பக்கத்துலேயே வந்து உட்காராருங்க. அதற்கடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்த காரணத்தினால இந்த அஞ்சு பேரனுடைய முகத்தில் ஈங்கோட ஆடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஒரு பத்து நிமிடம் கழித்து சகானா வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகரனுடைய காலிலேயே விழுந்துட்டாங்க. அப்போது தான் ஹரிகரன் நார்மலாகவே ஆகிறாருங்க. ஏமா என் காலில் விழுகிற அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு முழிச்சு பார்க்குறாருங்க, உடம்பெல்லாம் தண்ணியாக இருக்குது. அவரை அறியாமல் தாங்க உள்ளே குதிச்சு பாண்டி மொழியை வேண்டின காரணத்தினால அருள் வந்து இறங்கின மாதிரி இறங்கி காப்பாற்றிருக்குங்க. அதற்கடுத்து சரி எப்படியோ பொழச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கள்ளழகர் கோயிலுக்கே போறீங்க, வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்த காரணத்தினால எல்லாமே அப்செட்டாக இருந்தாங்க இல்லையா. சிக்கன் மட்டன் அப்படி சொல்லிட்டு எடுத்து சமைச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு ஒரு ஏழு மணி எட்டு மணி இருக்குங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவங்கவுடைய வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த வைரவனுடைய மனைவி சகானா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் சென்ட் ஆஃப் பண்ணுறக்காக கீழே போய் அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த டைமில் அந்த வீட்டினுடைய பால்கனி சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரிகரன் மற்றும் வைரவன் ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னே தெரியலிங்க, ஒரு பெரிய வவ்வாளுங்க வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வைரவனுடைய தலையை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு, காக்கால சில நேரங்களில் ஏதாவது பண்ணிட்டோம்னா துரத்த பார்க்க முடியா, அந்த மாதிரி தலையில் வந்து பட்டாரம் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் குண்டு பல்பு அடிச்சுட்டுருக்குங்க. அந்த குண்டு பல்பா ஒரே அடி அடிச்சு விட்டு வீட்டை சுற்றிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வெளியே வரும்போதும் வைரவனுடைய தலையை ஒரு கொட்டு கொட்டின மாதிரி தட்டி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா சல்லுன்னு பறந்து போயிடுச்சுங்க. இது எல்லாமே ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் நடந்த காரணத்தினால ஹரிகரனுடைய உடம்பே விளவெடுத்து போயிடுச்சுங்க. பொதுவாக வவ்வால் புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வவ்வால்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்து சாஸ்திரப்படி சைத்தான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஏதோ ஒரு அறிகுறி காமிக்க மாட்டிருக்கு. உள்ளே போகும்போது வைரவனுடைய தலையை தட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் பல்பேலம் முடச்சு விட்டு மறுபடியும் திரும்பி போகும்போது வைரவனுடைய தலை தட்டி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குமாப்பில, இது உன் தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு வைரவன் ஹரிகரன் கிட்ட சொல்கிறாருங்க. அவரும் நான் சொல்ல மாட்டேன்மாப்பில அவங்ககிட்டையும் காமிச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவங்களுடைய மனைவி மேலே வர்றாங்க. வைரவனுடைய மனைவி மேலே வந்த உடனே என்ன வீடு இருட்டாக இருக்குது, பல்பு ஏஞ்சித்தானே இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையாக இருக்குது, பல்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிருச்சு, நம்ம வேறு பல்ப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கடை இருக்குங்க. அந்த கடையில் போய் மறுபடியும் ஒரு குண்டு பல்ப்பை வந்து மாட்டி விட்டுருக்காங்க. அப்போது ரெண்டு பேருமே இப்படி வவ்வால் வந்து தட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சகானா கிட்ட சொல்லவே இல்லைங்க. அதே நேரத்தில் பல்பு வந்து பார்த்தீங்கன்னா வவ்வால் தட்டிவிட்டு கடந்தோட உடஞ்சி தான் இருந்துச்சு. சில நேரங்களில் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை காரணத்தினால பல்பு வெடிக்கும் இல்லையா அப்படி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அன்றைய நாள் பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் ஹரிகரன் இருந்துட்டு அவருடைய பைக் இருக்குங்க எடுத்துகிட்டு மாட்டுத்தவணி கிளம்பி போயிட்டாரு. இந்த நிகழ்வுக்கு பின்பு வைரவனுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுங்க, ஏதோ ஒரு பெண்மணியினுடைய ஆவி நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதும் இவங்க இந்த வீட்டை பற்றி நினைக்கவே இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு உருவத்தை பார்த்தாரு. அவங்களுடைய மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எதையும் பார்க்கல, அந்த முருகமரம் பக்கத்தில் அந்த வீதியில் தான் பார்த்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீரோடை பக்கத்தில் உயிர் போகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஸோ இதையெல்லாம் பார்த்து வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இல்லைன்னு தாங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதற்கும் ஒரு முக்கிய காரணம், அந்த வீட்டுக்கு முதல் முறையாக வந்து ஒரு மாத காலகட்டம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தாங்க. அதனால் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி நினச்சிட்டாங்க. ஆனால் வைரவன் அப்போது என்ன நினச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளை ஏதோ பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கு. முதல் முறையாக அந்த சுடுகாட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கரிய உருவத்தை பார்த்தோம் இல்லையா, அங்கிருந்து தான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாருங்க. இந்த நிகழ்வு நடந்து மறுபடியும் ஒரு வார காலகட்டம் தீபாவளி வந்திருக்குங்க. இவங்க புதுமண தம்பதிகள் அப்படிங்கிற காரணத்தினால தலை தீபாவளி இல்லையா, ரெண்டு வீட்டு சைடு இருந்தும் பெற்றோர்கள் ஆதரிக்கல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே மனசு ஒரு விதமான சங்கடமாயிருச்சுங்க. வீட்டை எதிர்த்து இப்படி இருக்கமே நம்மளுக்கு தீபாவளி கூட கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களுடைய நண்பனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க அழைப்பு சொல்வதற்காக. அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நினைக்காதீங்கப்பா, என் வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம வீட்டில் தான் உங்களுக்கு தலை தீபாவளி அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு நண்பனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தெரியும்
தெரு தள்ளியக்கூடிய வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அங்கே போனோம் அப்படின்னா பைரவனுடைய நண்பனுடைய தங்கச்சி சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளையோட நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு முறுக்கு சுட்டுட்டு பலகாரம் சுட்டுட்டு இரவு 10 மணி 11 மணி ஆயிடுச்சுங்க. அப்போது இந்த வைரவனுக்கு லைட்டாக தூக்கம் வந்துருக்குங்க. அந்த டைமில் ரெண்டு பேரும் கிளம்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைரவன் என்ன சொல்கிறாருன்னா, பலகாரம்லாம் நைட்டாக சுட்டுட்டுருக்காங்க, காலையில் தீபாவளி, அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு நீ இங்கேயே சாவி கொடு நான் வீட்டில் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு நேராக இவருடைய வாடகை வீட்டுக்கு வர்றாருங்க. 11 மணி 12 மணிக்கு வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போய் சாவியை போட்டு திறக்கிறாருங்க. திறந்த அடுத்த செகண்டே அங்கே ஒரு பயங்கரமான விஷயம் இந்த வைரவனுக்கு நடக்குதுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீட்டில் வந்து பூஜை ரூம் படங்கள் இருக்கக்கூடிய அந்த சாமி படங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துலருந்து பெரிய போனவன அப்படியே செவுத்தில் அங்கிருந்து பட்டனா அடிச்சுட்டு நிழலில் எப்படி சுற்றுற மாதிரி சுற்றும் ராட்டின மாதிரி அந்த மாதிரி சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரையும் ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குங்க. அந்த ஜன்னல் சைடுந்து வெளியே தாண்ட மாதிரி தாண்டிடுச்சுங்க. அடுத்த செகண்டே லைட்டை போட்டு பக்கத்து வீட்டில் ஒரு போனை இருக்குன்னு அடிக்கடி வீட்டுக்கு வரும், அந்த போனதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு லைட்டை போட்டு பார்க்குறாருங்க. அப்போது இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு ஜன்னல் வழியே வெளியே போச்சு இல்லையா, அந்த ஜன்னல் வந்து பூட்டியிருக்குங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஜன்னல் வழியாக போனால் எப்படி வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கேள்வி வந்துருச்சுங்க. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு விதமான குடவை சத்தம் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்நேரத்துக்கு பயந்து போன வைரவன் என்ன பண்ணுறா, வீட்டுக்குள்ளே தூங்கக்கூடாது நம்ம தனியாக வேறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பாயையும் தலையையும் எடுத்துகிட்டு வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளி சைடு பூட்டிட்டு அந்த பால்கனி சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாய் உரிச்சு யோசிச்சுக்கிட்டே பயத்தில் தூங்கிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்குங்க, இவரே எரியாமல் பயத்தில் இருந்த காரணத்தால் தூங்கிட்டாரு. இந்த ஹரிகரனும் வைரவனும் ஒரு டைம் வெளியே தூங்கும் போது எப்படி வீட்டுக்குள்ளே மந்திரங்கள் ஓகிற மாதிரி சத்தம் கிடச்சி, அதே மாதிரி அன்றைய நாள் மறுபடியும் சாம்பராணி பாசத்தோடு வீட்டுக்குள்ளே யாரோ பயங்கரமாக மந்திரங்கள் ஓதுறாங்க. எப்போதுமே தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் அமாவாசை விடிய விடிய அமாவாசை விடிஞ்சா தீபாவளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை நாள் வேறு. அன்றைய நாள் அந்த மந்திரங்கள் ஓதுறது பயங்கரமாக நல்லாவே கேட்குதுங்க, சத்தம் பயங்கரமாக கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு முடிச்சு எந்திரிச்சிட்டாருங்க. முடிச்சு எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் விடவிடத்து போயிட்டாருங்க. இந்நேரத்துக்கு போய் நண்பனுடைய வீட்டு கேட்டையும் வந்து தட்ட முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாருங்க. அதற்கடுத்து தன்னைத்தானே தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குங்க, இந்த பால்கனி சைடுலேருந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். அந்த ஜன்னல் வந்து கதவு வந்து லைட்டாக திறந்துருக்குங்க. அந்த கதவு வழியாக என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலாம்னு போய் எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது ஒரு ஆணும் பெண்ணுங்க நல்ல வயதான தோட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படியே வித்தியாசமான ஒரு உடை அணிஞ்சிக்கிட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புகை மாதிரி எழும்புதுங்க, எதையோ ஒரு பொம்மை மாதிரி வச்சு மந்திரங்களை ஓதிக்கிட்டே இருக்காங்க. இதை யதார்த்தமாக வைரவன் பார்த்த உடனே சத்தம் போட்டாருங்க. சத்தம் போட்ட அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வைரவனை பார்க்குற மாதிரி ஒரு கண்ணில் தோற்ற மாதிரி தெரியுதுங்க. அடித்து பிடிச்ச அண்ணாத்துக்கு ஓட்டம் முடிச்சு வெளியே ஓடி வந்து அடுத்த நாள் தீபாவளி அப்படிங்கிற காரணத்தினால பக்கத்து ஏரியாவில் நிறைய பேக்கரிகள் திறந்துருக்கும் இல்லையா, விடிய விடிய அங்கேயே விடிய விடிய உட்காந்துருக்காருங்க நண்பனுடைய வீட்டுக்கும் போகல. காலையில் 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஃபோன் பண்ணுறது யாரை பிடிச்சி சொல்லிட்டு வைரவன் அட்டன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய அப்பா தாங்க ஃபோன் பண்ணுறாரு. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இல்லையா, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம விட்டு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடந்ததெல்லாம் நடந்துருச்சுரா, மருமகளை கூப்பிட்டு நீ இங்கே வா, அவங்க வீட்டுக்கு போகாட்டி கூப்பிடாட்டி பரவாயில்ல, நம்ம வீட்டில் வந்து தல தீபாவளி கொண்டாடல அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு நல்ல சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இவரை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு, அவர் வந்து காதலுக்கு தான் எதிர்பார்த்துருக்காரு வழியும் இவருக்கு எதிர்ப்பு கிடையாது. சரி ஆனதாகி போச்சு கூட்டுவா அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால நேராக நண்பனுடைய அம்மாவனுடைய வீட்டுக்கு போய் அப்பா கூப்பிட்டாருமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களும் சரி சந்தோஷம்ப்பா ரெண்டு பேரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி நேராக மாட்டுத்தாமல் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுடைய அப்பாவோடையே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தீபாவளி முழுவதும் செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவங்களுடைய அப்பா கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாருங்க. இந்த வைரவன் எல்லாத்தையும் கேட்ட உடனே அவங்களுடைய அப்பா கொஞ்சம் வயசானவர் தாங்க, அவருக்கு டக்குன்னு சிங்க் ஆயிடுச்சு. வைரவன் நினைச்ச மாதிரி வெளியிருந்து ஏதோ உருவம் வர்ற மாதிரி தோணலிங்க அவருக்கு. வீட்டுக்குள்ளே இந்த மந்திரங்கள் ஓரத சொன்ன உடனே வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாருங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருனா அந்த மாட்டுத்தாவணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பாய் வந்து இவருக்கு அவங்களுடைய அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அஜிரத்தா இருக்காருக்கு ஓதுறது இந்த மாதிரி மந்திரிச்சு தண்ணி தெளிச்சு விடுவது இந்த மாதிரி செய்வார்க்குது. இந்த உடம்பு சரியில்லாமல் போனால் தாயத்தெல்லாம் கட்டி விட்டு தண்ணி அடிச்சு விடுவாங்கள்ல அந்த மாதிரி, அவர்கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொன்ன உடனே அவர் வந்து பள்ளிவாசல் ஏதோ ஒரு சின்னதாக பூஜை மாதிரி பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. கிளம்பி போகும்போது வைரவன் அவங்களுடைய மனைவி அப்புறம் வைரவனுடைய அப்பா அப்புறம் அந்த ஹஜரத் 4 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது இரவு 8 மணி இருக்குங்க. அந்த டைமில் சாவியை போட்டு அவங்களுடைய அப்பாவும் அந்த ஹஜரத்தை மட்டும் திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பற்றியும் அந்த பால்கனிலே நிற்க சொல்லிடுறாங்க. பள்ளிவாசலேருந்து புனித தண்ணி கொண்டு வந்து பாராட்டுருங்க. அதை வீட்டுக்குள்ளே சுற்றி தெளிச்சுட்டு உட்காந்து ஏதோ சின்னதாக பொருட்கள்லாம் கொண்டு வந்து பாராட்டுங்க பூஜை மாதிரி பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்களுடைய அப்பாவும் ஹஜரத்தும் வெளியே வர்றாங்க. வந்துட்டு இந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே போமா ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்லிட்டு வைரவனுடைய அப்பாவை மட்டும் பக்கத்தில் கூடிய பேக்கரிக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாருங்க. கூப்பிட்டு போய் அங்கே பேக்கரியில் உட்கார வச்சு ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ நினச்சது சரிதான், பிரச்சனை வீட்டில் தான், வீட்டில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க வர்றதுக்கு ஒரு 2 குடும்பங்களுக்கு முன்னாடிங்க இந்த வீட்டில் ஒரு கேரளாக்கார குடும்பம் இருந்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயசானவருடைய தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்குறதாங்க. இவர் அந்த ஏரியாவில் பயங்கர ஃபேமஸ் ஆவாங்க.
அந்த காரணத்தினால காலையில் எந்திரிச்ச உடனே விடிய விடிய அவ்வளவு கூட்டம் இருக்குமா அவங்க. இவருடைய ஜாதகத்தில் சொன்னால் எதுவுமே பழிக்காமல் இருக்காது அவங்க. ஒரு மாதத்தில் அவன் செத்து போயிடுவான் கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரி செத்து போயிடுவாங்களா அவங்க. அந்தளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருக்காருங்க. அதற்கு முக்கிய காரணம் அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபரும் அவங்களுடைய மனைவியும் சேர்த்து ஏதோ ஒரு துர்தேவதையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, முன்கூட்டியே ஜாதகத்தை பார்த்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா துர்தேவதைகளோ குட்டிச்சாதான்களோ வழிபடுவாங்க. இவங்க ஏற்கனவே கேரளாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிற காரணத்தினால துர்தேவதையை ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இவங்க கொண்டு வர நினச்ச துர்தேவதை வந்து ஒரு யச்சினிங்க. அந்த யச்சினியை வந்து பார்த்தீங்கன்னா தன் வசப்படுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலிமா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஏற்கனவே சின்ன சின்ன மாந்திரியங்களை வச்சு தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த துர்தேவதையை கண்ட்ரோல் பண்ணி யச்சினியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலிமா நம்ம இந்த தொழிலை பெருதுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே நள்ளிரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எச்சனிக்காக பூஜைகளை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பிளாக் மேஜிக் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல இந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் வந்து ஒரு பேர குழந்தை இருக்காங்க, ஒரு மகள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகி போய் அவங்களுடைய பேர குழந்தை தான் இது. அவங்க ஏதோ கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய காரணத்தினால இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த பேர குழந்தைக்கு ஒரு 4 வயசு 5 வயசு தான் இருக்க மாட்டிருக்குங்க. அவங்க ஒரு டைம் வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பொம்மை ஒன்று, ஒரு விகாரமான ஒரு பொம்மைங்க, அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பொம்மையை வச்சு தான் இவங்க அந்த பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அந்த எத்தினி தங்குவதற்காக ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அந்த பொம்மையை வச்சு தான் அந்த பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பூஜை முறைகள் தெரியாமல் குழப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சிருச்சாட்டுருக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து. அந்த டைமில் முதல் முறையாக பேர குழந்தையாக இருந்த அந்த 4 வயது குழந்தையை அந்த எச்சினி போட்டு தள்ளிடுச்சுங்க. அதற்கடுத்து நம்ம இங்கிருந்தால் நம்மளுக்கு ஆபத்து அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொம்மையை வச்சு வழிபட்டாங்க இல்லையா, அந்த பொம்மையை வீட்டிலேயே வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்கங்க. இந்த ஜோதிடக்காரரும் அவங்களுடைய மனைவியும் சேர்த்து அரைகுறை மந்திர தந்திரங்களை ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்கிறவங்களுக்கு திருப்பி அடிக்கும்னு சொல்லிட்டு இப்போதும் சொல்லுவாங்க. அதே நிகழ்வு தான் இவங்களுக்கும் நடந்திருக்குங்க. அதற்கடுத்து இந்த வீட்டுக்கு யாருமே வராமதாக இருந்திருக்காங்க. நான் வந்து வீட்டுக்கு வாடகைக்கு வர அப்படி சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா மறுபடியும் வரமாட்டாங்களாமா, எல்லாமே இந்த எச்சினியோட வேலையாக தாங்க இருந்திருக்கு. ஆனால் கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாத காலகட்டம் கழிச்சு இவங்க தான் முதல் முறையாக எப்படியோ அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பித்த காலகட்டத்துக்கு பின்னாடி தான் பிரச்சனையே வர ஆரம்பிச்சுங்க. இந்த மோகினிகள் எச்சினிகள் அப்படிங்கிறது ஆண்களை வசப்படுத்த பார்க்குங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக தாங்க சில வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும், கூட தங்கவே விடாது. அந்த காரணத்தினால கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த காலகட்டம் முதல் நாள்லேருந்தே அந்த சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த புதரில் கருகருன்னு நினச்சி இல்லையா, அங்கே முத முதல்ல நிற்கலீங்க. வீட்டிலேருந்து இவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த எச்சினி வந்திருக்கு. ஸோ எல்லாமே வீட்டிலிருந்து தாங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிளாக் மேஜிக் செஞ்ச அந்த தம்பதிகள்னால தாங்க இவ்வளவும் பிரச்சனை. கடைசியாக பேரக்குழந்தை இறந்த பிறகு நம்மளுக்கும் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அதற்கடுத்து இவங்க வந்திருக்காங்க. இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் முடியாமல் இந்த வீட்டில் தான் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. அந்த காரணத்தினால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை வந்து ப்ரொசஸ் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிவாசலேருந்து வந்த பாய் கடைசியாக அந்த வைரவனுடைய அப்பா கிட்ட சொல்ல விஷயத்தை கேட்டு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம உச்சகட்ட கடைசி நிலையில் தான் வந்திருக்கோம். அவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரோட உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொசஸ் பண்ணி வச்சிருக்கு எச்சினி. அது யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு மிஞ்சின சக்தியாக இருக்குது. இதற்கு வேறு வழியே கிடையாது. நான் 1 வார காலகட்டத்துக்கு இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்போட்டு போகிறேன். அதுக்குள்ளே நீங்கள் வேறு வீடு பார்த்துட்டு போக பாருங்கள். அப்போது ஒரு வகையில் இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய உயிரை காப்பாற்ற வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொல்கிறாருங்க. அவங்களுடைய அப்பா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ரெண்டு பேத்துக்கு உயிராபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியும் கூட என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்னுடைய ஆற்றலுக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருங்க. அந்த வீட்டில் சில மந்திர கட்டுகள்லாம் போட்டு, ஏன்னா 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை காலி பண்ணி வேறு வாடகை வீட்டுக்கு போக சொல்கிறாரு. அந்த மந்திர கட்டுகள்லாம் போடலன்னா இந்த வீட்டை விட்டு அவங்களை போக விடாது, அதனால தான் அவர் இப்படி பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் அவருடைய கட்டுக்கள்லாம் அந்த எச்சினி கட்டுப்படவே இல்லைங்க. 1 வார காலகட்டம் கழிச்சு இந்த வைரமன் அப்படிங்கிறவர் அன்றைய நாள் வந்து ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகணும் இல்லையா, வேலைக்கு போயிட்டாருங்க. வீடு தேடிட்டே தான் இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2:30 தான் ஷிஃப்ட் முடியும். ஆனால் 1:15 இவருக்கு ஃபோன் கால் வருதுங்க. ஃபோன் பண்ணுறது யார் அப்படி சொல்லி பார்த்தா மனைவியினுடைய கொலீக்ஸுங்க. அதாவது இந்த ஒர்க்கிங் ஹோமில் இருந்தாலும் கூட நிறைய ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க தாங்க ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது உங்களுடைய வீட்டுக்காரமாக்கு ஏதோ ஆபத்தாட்டுக்கு நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது அந்த பெண்மணி உட்காந்துருக்கக்கூடிய பேக் சைட்லேருந்து ஏதோ ஒரு உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இங்கே கூட மீட்டிங் மாதிரி பண்ணிட்டுருப்பாங்களே அவங்க பார்த்துருப்பாங்களாட்டு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளேயே லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து லேப்டாப் ஆஃப் ஆகிச்சாட்டுக்கு நொறுங்கி போயிச்சாட்டுக்கு. அதற்கடுத்து இந்த பெண்ணை மறுபடியும் ரீச் பண்ண பார்க்குறாங்க, ரீச் பண்ண முடியல. ஏன்னா அந்த பெண்ணும் 2 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க, வேலை செய்யலையே. ஸோ ஏதோ தப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவர் அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸில் சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாருங்க. பைக்கை வந்து நிறுத்த கூட இல்லைங்க, கீழே தள்ளிட்டு மேலே ஸ்டெப்ஸில் ஏறாருங்க. ஸ்டெப்ஸில் ஏறும்போது கரெக்டாக கீழேருந்து மேலே ஏறும்போது மேல கடைசி ஸ்டெப்ஸ் இருக்கும்ல அந்த இடத்துல ஒரு பொம்மை ஒன்று நிற்கிற மாதிரி இவர் யதார்த்தமாக பார்க்குறாருங்க. அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொம்மைங்க, ஷோகேஸில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொம்மை. அந்த பொம்மை எது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன். இவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் எச்சனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை, வீடு மாற்றிக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொன்னதெல்லாம் இவங்ககிட்ட சொல்லலை.
அந்த டைம்ல அந்த பொம்மையை டக்குன்னு முடிச்சு பார்த்துட்டு அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வரதை பார்த்து சல்லுன்னு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தத்ரூபமாக பார்க்குறாருங்க. ஏன்னா உயிரற்ற பொம்மை இப்படி போகுது அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது வாயெல்லாம் ரத்தம் வந்த மாதிரி பெஞ்சில் உட்காந்துட்டாங்க, லேப்டாப்பை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்டாப் கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட வாயிலெல்லாம் ரத்தம் வந்துட்டுருக்குங்க. அவசர அவசரமாக அவங்களுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபோன் பண்ணி அவங்களுடைய அப்பா அரை மணி நேரத்தில் வந்துடலாம் இல்லையா, மாட்டுத்தவணையில்தான் இருக்காரு. வேகமாக வந்த உடனே அப்போது தான் அந்த பாய் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய துர் தேவதையமாக இருக்கக்கூடிய எச்சினிடா, நம்ம இங்கிருந்து ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே வைரவன் வந்து அவங்களுடைய அப்பாவை கண்டபடி திட்டாருங்க. இதை ஏன் முன்னாடியே சொல்ல, என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே வைரவன் அடிக்கடி கும்பிடக்கூடிய கோயில் வந்து பாண்டி முனீஸ்வரன் கோயில் தான், அங்கே போயிடலாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய அப்பாவுக்கும் அது சரி அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. ஏன்னா பாண்டி முனீஸ்வரன் கீழே எந்த பேய்களும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படாமல் இருக்காதுங்க. அது கெட்ட முனிகளாக இருந்தாலும் சரி அடக்கி பாண்டிமுனி வந்து ஒழிச்சிருங்க. அதனால் அண்ணாத்துக்கு காரை பிடிச்சி நேராக பாண்டிமுனி கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த பேய் ஓட்டக்கூடிய பூசாரிகள் நிறைய இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. இவங்க மூணு பேருமே உட்காந்துட்டு வைரவனுடைய அப்பா, வைரவன், அப்புறம் சகானா, இந்த மூணு பேரும் உட்காந்து சொல்கிறாங்க. கடைசியாக சில பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சரி கிளம்பி போங்க, பாண்டிமுனி கோயிலுக்கு வண்டிக்கு இல்லை, கூடையே வருவார், உங்களுக்கு பயம் இருக்காது, நீங்கள் தைரியமாக போங்க, அந்த வீட்டை முடிஞ்சளவு காலி பண்ணிருக்கேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப சொல்கிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு 10 அடி 20 அடி தூரந்தாங்க போயிருப்பாங்க. அந்த டைமில் அந்த பூசாரி போச்சோன்னார்ல, அவர் சாட்டை எப்போதுமே வந்து பைகளை விட்டுவதுக்காக கொண்டு வருவாங்க. அந்த பை பிடிச்சிருக்கவங்களுக்கு அந்த சாட்டை எடுத்து வீசுறாருங்க. வீசுற உடனே அந்த சாட்டை எங்கே விழுது அப்படின்னு சொல்லி பார்த்தா சகானவனுடைய உடம்பு மேலே விழுதுங்க. அடுத்தனுடைய அந்த பூசாரி கிட்ட சண்டை போட ஓடி வந்துட்டாருங்க இந்த வைரவன் அப்படிங்கிறது. அப்போது பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாருங்க அந்த பூசாரி. அந்த டைம்லேயே அந்த சாட்டை அடியில் அப்படியே திரும்பி நின்றுட்டு விசித்திரமாக பண்ணுறாங்க சகானா. அப்படியே பல்லெல்லாம் இறுகி கடிச்சிட்டு வேகமாக ஓடி வந்து பார்த்தீங்கன்னா பூசாரியை தாக்க வர்றாங்க. அடுத்த செகண்டே அவர் சுதாரிச்சுட்டு தலையை வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டி வந்து பார்த்தீங்கன்னா சம்மணம் போட்டு உட்கார வச்சுட்டாருங்க. உட்கார வச்ச பின்பு தான் வைரவனுக்கு புரிஞ்சிருக்கு அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த யச்சினி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பாய் வேற சொன்னார் இல்லையா, ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரோட உடம்புல அந்த யச்சினி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவுக்கும் புரிஞ்சிச்சுங்க இந்த பெண்ணுடைய உடம்புல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து உட்கார வச்சு ஆட் ஆட்னு ஆட்டுறாங்க. பொதுவாக இறந்து போனவர்களுடைய ஆன்மாக்கள் வந்து பேய்களை வந்து இன்னொருத்தரை ப்ரொசஸ் பண்ணிச்சு அப்படின்னா என்ன விஷயம்னு சொல்லுவோம். ஆனால் யச்சினிகள் மோகினிகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாதுங்க, உயிரை எடுக்கிறதாங்க பார்க்கும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு சகானாவனுடைய உயிரை எடுக்கிறாங்க பார்த்துருக்கு. ஆனால் பாண்டிமுனியினுடைய அருளால் அந்த பூசாரி வந்து கண்ட்ரோல் பண்ணி பெரியதாக ஒரு ரிச்சுவல் மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி அந்த பெண்ணினுடைய உடம்புலேருந்து அந்த யச்சினியை விளக்கி விட்டாருங்க. விளக்கி விட்டு கிளம்பி போகும்போது அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பாய் சொன்ன மாதிரியே தாங்க இவரும் சொல்லியிருக்காரு, தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு துர்தேவதையை கண்ட்ரோல் பண்ண பார்த்துருக்காங்க யச்சினியை, ஆனால் அவங்களுடைய அறகுறை மந்திரங்கள் காரணத்தினால அவங்களையே திருப்பி அடிச்சிருச்சு, அதற்கடுத்து நீங்கள் வந்த காரணத்தினால உங்களை பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய யச்சினி ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அடையாளம் வீட்டை திறந்த உடனே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்லி அனுப்பிட்டாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அந்த பூசாரி கிட்ட சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்க்கும்போது இவங்களுடைய வீட்டினுடைய பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிவி சைடில் ஒரு ஷோகேஸ் மாதிரி பொம்மைகள் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா யச்சினியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதில் தான் மந்திரங்களை ஊதினார். அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேயே தான் இருந்திருக்கு இவங்க வாடகைக்காக போகும்போது. சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோகேஸில் எடுத்து வச்சுருக்காங்க. அது அவங்க அப்பாவுக்கும் தெரியல இவங்களுக்கும் தெரியல. அந்த பொம்மை மட்டும் கீழே வந்து விழுந்து சுக்கு சுக்காக நொறுங்கி போய் கிடக்குதுங்க. அதை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சுங்க, அப்போது தான் அவங்க அப்பா கேட்டிருக்காரு இந்த பொம்மை ஏது அப்படின்ட்டு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரவன் மற்றும் சகானா ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டில் இருந்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாய் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இது அவங்க மந்திரிச்ச பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தாங்க தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை உடனே சுக்குநூறாக கிடக்குது இல்லையா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த முடி எப்படி பொசு பொசுன்னு இந்த புஞ்ச பிடிச்ச மாதிரி கருகருகருன்னு ஏதோ உருண்டையாக உள்ள அந்த பொம்மைக்குள்ளே வச்சுருப்பாங்க இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா அவங்க ரெண்டு பேர்த்தையும் தள்ளி நிற்க சொல்லிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி அதை அந்த இடத்துலேயே கொளுத்தி விட்ருக்காங்க. கொளுத்தி விட்ட பின்பு தான் கிட்டத்தட்ட 2 நாட்கள்லேயே ஒரு வீடு கிடச்சிருச்சாட்டுங்க மாட்டுத்தாவணிலேயே. ஏற்கனவே அப்பாவை கிட்ட கோச்சு தான் இங்கே வந்தார், ஆஃபீஸும் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுத்தாவணிக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. 2023 காலகட்டம் போன வருடம் நடந்த இந்த சம்பவத்தை வைரவன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு அப்படியே சொல்லி முடிச்சாருங்க. அந்த பாண்டி முனியையா இல்லை அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது இல்லை பிரதர், எப்போதுமே பாண்டி முடியை நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாருங்க. உண்மையாக தாங்க, நானும் நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கேன். நானும் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். பயங்கர குடவை போட்டுட்டு அந்த பேய் பிடிச்சிருக்கவங்களும் சுற்றி வருவாங்க. அந்த ஏரியாவே பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் அந்த கோயிலேருந்து கிளம்பி போகும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலும் கூட எல்லாத்தையும் விளக்கி வச்சுருவாங்க. அந்தளவுக்கு சக்தியான தெய்வம் இருந்தாங்க அந்த பாண்டி முனீஸ்வரன். ஸோ பாண்டி முனீஸ்வரனுக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றினால ஒரு நன்றி சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மின்னஞ்சல் அனுப்பின வைரவனுக்கும் ஒரு நன்றி சொல்லி முடிச்சுட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலியில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க.
மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.